ஹாய் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா வந்து பெங்களூர் ஹைரோடு. அண்ட் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஆப்வியஸாக சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு பெரிய ட்ரிப் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆம்பூரில் இருக்கோம், ஆம்பூரை க்ராஸ் பண்ணி போகிறோம். நைட் வந்து ஒரு 10:45 கிட்ட ஆகுது. ஸோ ஆம்பூரை தாண்டும் பொழுது ஆப்வியஸாக ஆம்பூர் பிரியாணி மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம உணவு வேட்டையோட தேர்ட் பிளாக் எதை பற்றி இருக்க போதுன்னா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஆம்பூருக்கே வந்து சென்னையில் இல்லை ஸ்டேட்டின் தேவ். ஸோ இதுதான் வந்து ஆம்பூர்லேயே இருக்க ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஸோ எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ நாங்கள் வந்ததே வந்து ஆல்மோஸ்ட் மணி 10:45 ஆகிடுச்சு. ஏன்னா இதோட க்ளோசிங் டைம் வந்து 11:00. அதனால் கீழே வந்து எல்லாமே காலி. ஸோ பிரியாணி மட்டும்னா கீழே போகலாம். பிரியாணி வச்ச சைட் டிஷ் அப்படின்னா வந்து மேலே தான். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணாச்சு. ஆம்பூர் பிரியாணி பார்த்துட்டு பிரியாணி இல்லாமல் வேறு என்ன ஆர்டர் பண்ணுறது? ஸோ அண்ட் மெனு கவரை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பெப்பர் ஃப்ரை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் சிக்கன் லாலிபாப் அண்ட் சிக்கன் சாசேஜ். ஸோ ஷவர்மா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்தது வந்து ரொம்ப லேட் வேறு. ஆல்மோஸ்ட் இப்போ 11 ஆகுது. அவங்க க்ளோசிங் டைம் வேறு அண்ட் முடிகிற டைம் வேறு. அண்ட் ஆப்வியஸாக பிரியாணியோட ஆரம்பிச்சிருவோம். ஆம்பூர் வந்துட்டு இது தானே ஸ்பெஷலு. ஸோ பிரியாணி பார்க்கவே பயங்கர அருமையாக இருக்குல்ல. ஸோ ஆம்பூரில் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணுறது சீரக சம்பா தான், மட்டன் பிரியாணி. அண்ட் ஆப்வியஸாக மட்டன் பிரியாணி தான் வந்து ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அதோட ஃபேட் கண்டென்ட் எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிட்டு அதோடய டேஸ்ட் அதிகப்படுத்தும். ஸோ அண்ட் ப்ளஸ் நான் சிக்கன் பேப்பர் ஃப்ரை சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் வேட்டையாடிவோம். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக டைம் இப்போ நைட் 11:00. ஸோ இந்த நேரத்துலேயும் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிருக்கணும் அந்த ஃப்ளஷ் எல்லாமே. பட் ஸ்டில் பாருங்க ஒன்றுமே வந்து அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது அந்த மட்டனோட அந்த பீஸில். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து பிரியாணின்னு எடுத்துகிட்டு தான் வந்து ஆம்பூர் வந்து என்னோட டாப் லிஸ்ட்டில் இருக்கும். பிகாஸ் பர்சனலாக எனக்கு அந்த பாஸ்மதியை விட சீரியசம்மா வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது நம்ம ட்ரெடிஷன். அந்த ஏன்னா பாஸ்மதி பொறுத்தவரைக்கும் வெஸ்ட் பெங்கால் சைட்லேருந்து வருது. பட் இது வந்து நம்ம தமிழ் ட்ரெடிஷனில் நம்ம சவுத் இந்தியனில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தா வந்து சீரியசம்மா அண்ட் சூப்பர் டேஸ்ட். பட் இதில் ஒன்றும் ஸ்பெஷல் என்னென்னா ஆம்பூருக்கே வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிடுதான். ஆக்சுவலாக மதியானம் சாப்பிட்றது வேறு. ஸோ செம்ம பசி அண்ட் செம்ம பசிக்கு செம்ம வேட்டை. ஆக்சுவலாக வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்னது சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற வழியில் ஆம்பூர் அந்த ஹைவேஸ் இருக்கும். ஹைவேஸ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். அண்ட் இந்த கடையை தாண்டி எப்படியும் தாண்டாமல் நீங்கள் போக முடியாது. அண்ட் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக டேஸ்ட் பண்ணுங்கள். சென்னையிலேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஆம்பூர் போகிற வழியில் ஆம்பூர் வேணும் சாப்பிட்டு போகிறதுல ஒரு தனி கெத்து தானே. நம்ம சிக்கன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுது, அதையும் பார்த்துருவோம்.
நான் பெப்பர் சிக்கன் சொல்லியிருந்தேன் அண்ட் நான் நிறையலாம் ஆர்டர் பண்ணல ஜஸ்ட் பிரியாணி. ஏன்னா எனக்குன்னா இது ஜஸ்ட் ஒரு பிரியாணி ஃபீஸ்ட். ஏன்னா மற்ற கிரேவி பற்றி மற்ற டிஷஸ் பற்றி தான் நான் பேச போகிறதில்ல. எனக்கு பர்சனலாக பிரியாணி பிடிக்கும். நான் பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் எனக்கு எப்படி இருக்குது என்னோட சஜஷன் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அண்ட் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு இதே மாதிரினா டெஃபினட்டாக இங்கே வந்து சாப்பிடுங்க. இங்கேனா இங்கே இல்லை, மேபி உங்களால் முடியல அப்படின்னா சென்னையில் கூட போகலாம். அண்ட் சிக்கன் பிரியாணி, சாரி, அண்ட் பெப்பர் சிக்கன். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நான் தலப்பக்கட்டில் ஒரு அடி சாப்பிட்ருந்தேன் அண்ட் வேற லெவல் அது. நான் டெஃபினட்டாக தலப்பக்கட்டி பெப்பர் சிக்கனுக்காகவே மட்டும் பிரியாணி வித் பெப்பர் சிக்கனுக்காகவே மட்டும் போகிறேன் அண்ட் அதையும் வ்ளாக் பண்ணி போகிறேன் பாருங்கள். அது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும். ஓகேவா, ஒரு லாலிபாப் ரேஞ்சில் ஒரு ஃபுல் சாசேஜாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக இவங்க போட்டிருக்காங்க பெப்பர் சிக்கன். பட் இவங்களோட அந்த ஸ்பைஸ்னஸ் இருக்குல்ல அல்டிமேட். ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷன், ஆத்தென்டிக் ட்ரெடிஷன் அந்த ஃப்ளேவர் இருக்குது. இன்னும் மேபி மதியானம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சுட சுட சாப்பிடுங்க வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரீம் டெட் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஐ மீன் அந்த சுவையில் சொல்கிறேன். அப்படியே இந்த பிரியாணியில் கொஞ்சம் இதை வச்சு இந்த கத்திரிக்காய் பச்சி வச்சு. அண்ட் இவங்க வந்து தனியாக அந்த பாயில்ட் எக்லாம் கொடுக்க மாட்டாங்க போல, இவங்களோட ஹேபிட்டு. நம்ம வேணால் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய மட்டன் பீஸ். ஆனால் வேறு லெவல் பா சீரியஸாக இங்கே பிரியாணி. என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்காது இங்கே பிரியாணி. ஆக்சுவலாக அதான் ஒரு பெரிய விஷயமே. ஒரு மாதிரி பாருங்கள், ஆக்சுவலாக ரொம்ப உதிரி மாதிரி உதிரியாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம்பூரில். ஸோ வேறு லெவல் ஆக்சுவலாக. ஐ மீன் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, 11 o'clock அட் த எண்ட் ஆஃப் த டே வரும். அண்ட் அதுக்கே இவ்வளோ ஸ்பைஸியாக இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா சுட சுட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக சாப்பிட்டு பங்கமாக தூங்கலாம். அப்படி இருக்குது சொருகும் மட்டன் பிரியாணி வேறு லெவல். இட்ஸ் ஓகே. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் ஆல்ரெடி சொல்லுவாங்க செம்மையாக பசியில் இருந்தால் வந்துட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் ரொம்ப கம்மியானு. நான் ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டேன் அண்ட் அதுக்கே ரொம்பவே வயிற்று ஆகிடுச்சு. அண்ட் அட்லாஸ்ட் நம்ம பில்லு வந்துடுச்சு. ஸோ மட்டன் பிரியாணி எவ்வளோன்னு பார்த்தா வந்து 230 அண்ட் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒன்று சொல்லியிருந்தேன் அண்ட் 195. ஸோ வயிறு ரொம்ப ஃபுல், அது வரைக்கும் காலி ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, காசாய் முடிஞ்சது. ரொம்ப தூரம் லாங் வேற ட்ராவல் பண்ணோம். ஸோ சென்னை டு பெங்களூர் வேறு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது வந்து நம்ம பெங்களூர் ட்ராவல் பிளாக்ல நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நான் எண்ட் கார்டு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ டைம் நாங்கள் சாப்பிட்டாச்சு அண்ட் டைம் இப்போ 11:30 ஆகுது. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து வெளில போங்கடான்னு சொல்லாத குறை தான். ஏன்னா லைட்டே ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளும் டீசெண்டாக வெளில போயிடலாம். ஸோ எஸ் செம்மையாக சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் நார்மலாக ஒவ்வொரு நாளும் வந்தபோது டுடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டுங்க இருக்கும். அண்ட் இதில் என்னென்னக்கெல்லாம் ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. ஸோ லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏதோ ராசி மீனும். ஹாய் மிஸ்டர் ராசி மீன், நம்ம சேனல் பெருசாகுமா? மேபி நம்ம சேனல் பெருசாகிறதுக்கு இது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு பார்ப்போம். ஸோ எஸ் செம்மையாக சாப்பிட்டோம் அண்ட் ஃபேமிலியாக அண்ட் வேறு லெவல் வச்சுக்கோங்களேன். எனக்கு பர்சனலாக அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில இடத்தோட பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அண்ட் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் பல வாட்டி நான் இதை வந்து காட்டலை, ஐ மீன் சாப்பிட்ருக்கேன் பட் காட்டினதில்லை. பட் இந்த வாட்டி எனக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிச்சு, எனக்கு காட்டிடுவோம் எல்லாருக்குமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்களும் ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நம்ம போகும்போது கீழே காட்டியிருந்தோம்ல, கீழே ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஏன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11:30. ஸோ நெக்ஸ்ட்டு பெங்களூர் போக வேண்டியதுதான்.
Oh, 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 oh